ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் என் அன்பு வணக்கம். பிரியமான குழந்தையே, உன்னுடைய பாரங்கள் எல்லாத்தையும் என் பாதத்தில் வச்சுட்டு நீ நிம்மதியாக இரு. எதுக்காகவும் கலங்காத. நீ ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த பிரார்த்தனையை அப்பா உனக்கு நிறைவேற்றி வைக்கிறேன். உன்னை துயரத்திலிருந்து விடுபட செய்கிறேன். நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்ற போகிறேன். எது எதுக்காகவோ வருத்தப்பட்டு மனசை கலங்கடிச்சு உன் உடம்பையும் சேர்த்து வருத்திக்கிற, இது உனக்கு சரியானதில்லைன்னு நான் பலமுறை உன்கிட்ட சொல்லிட்டேன். அப்பா சொல்கிறத கேட்டு அப்போதைக்கு உன் மனசு சாந்தமாகுது. மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் உன் பிரச்சனையின் தாக்கம் அதிகமாகும்போது அல்லது யாராவது உன்னை ஏதாவது சொல்லிட்டாலோ மனசுடிஞ்சு போய் அப்பா நான் உனக்காக இருக்கிறேன்றதையே மறந்துட்டு வாழ்க்கையவே வெறுத்துடுற. வாழ்க்கை ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு கஷ்டமானது கிடையாது. அது உன்னை கஷ்டப்படுத்துகிறதா நினைக்கும் போது நீ கொஞ்ச நேரம் மனசை அமைதியாக்கிட்டு அதன் போக்கிலேயே விட்டுடு. அந்த நேரத்தில் அதை பற்றி எதுவுமே யோசிக்காத. உன்னுடைய அடுத்த கட்ட முயற்சி என்ன, அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்க ஆரம்பி. இப்போ நீ மனசில் எந்த பிரச்சனையை நினச்சி கவலைப்படுறியோ அதை அப்படியே கிடப்பில் போடுற மாதிரி போட்டுரு. அதை பற்றி யோசிக்கிறத உடனே விட்டுடு. அந்த கவலையை நீ மதிக்காமல் அந்த கவலைக்கே நீ கவலை கொடுக்கணும். என்ன இவங்க என்ன செஞ்சாலும் சமாளிச்சிடுறாங்களேன்னு அந்த கவலை உன்னை நினச்சி கவலைப்படுற மாதிரி நடந்துக்கும். இது கேட்கறதுக்கும் சொல்கிறதுக்கும் சுலபமாக இருக்கலாம், ஆனால் எப்படியப்பா சாத்தியம்னு நீ என்கிட்ட கேட்டால் அதற்கு உண்டான மன தைரியத்தை நான் உனக்காக கொடுக்குறேன். அதுக்காக தானே அப்பாவும் கூட இருக்கிறேன். மனசில் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அதை மற்றவங்க முன்னாடி மறைக்க முடிகிற ஒன்றால் உன்குள்ளேருந்தே அந்த தைரியத்தை வர வைக்க முடியாதா? உன்கிட்ட இருந்த அந்த கவலையை உன்னால் மறைச்சி வைக்க முடியாதா யோசிச்சுப்பார். உன்னோட வெற்றிக்கும் உன்னோட சந்தோஷத்துக்கும் உன் நிம்மதியான வாழ்க்கைக்கும் நீ என்ன செய்யணுமோ அதை நோக்கி மட்டுமே உன்னுடைய தேடல் இருக்கட்டும். உன் தேடல் அதிகமாச்சுன்னா கவலை இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயிடும். உன்னை நீ எப்போவுமே சுறுசுறுப்பாகவும் ஏதாவது வேலை இருக்கிற மாதிரியும் மாற்றிக்கும். அது மட்டும்தான் உன் கவலைகளுக்கு சிறப்பான முடிவாக இருக்கும். உன்னுடைய வெற்றிக்கான வாழ்க்கைக்கும் அது சிறப்பான ஆரம்பமாக இருக்கும். நிச்சயமாக நீ இதை கேட்டு அதன்படி நடக்க முயற்சி பண்ணு. உனக்காக துணையாகவும் தைரியமாகவும் வெற்றியாகவும் அப்பா நான் இருக்கேன். உனக்கு எல்லாத்தையுமே நல்லபடியாக நான் முடித்து கொடுக்குறேன். எதுக்காகவும் கவலைப்படாத, நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.